தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா கவலையாவே இருக்கு. மனசு மனசு வந்து அந்த அமைதி இல்லாம ஒரு கவலையா இருக்கு. அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் போட்டு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாரு. உண்மை சொல்லணும் அப்படின்னா கவலை அப்படிங்கிறது வந்து சுத்தமாவே மனசுல இருந்து ஒழிக்க வேண்டிய விஷயம்ங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கற்பனையா நினைக்கிற விஷயங்கள்ல 98% விஷயங்கள் வந்து நடக்கிறது இல்லை. ஆச்சுங்களா, நம்ம மனித இனம் வந்துங்க பல்வேறு மிருக பரிணாமங்கள்ல நம்ம வந்த காரணத்தினால நம்மளுக்குள்ள வந்து அந்த அந்த தேவையில்லாத அந்த பயங்கள், அந்த கற்பனையான வலைகள் வந்து நிறைய இருக்கும். அதாவது கவலை அப்படிங்கிறதே வந்து கற்பனை கூட்டல் வலை ஈக்குவல் டு கற்பனை, சாரி கவலை அப்படின்ட்டு வருங்க. அதாவது வந்து நம்ம கற்பனையா நம்ம சுத்தி நம்மளே வலைய பின்னிக்கிறதுக்கு பேர் தான் கவலை. ஆச்சுங்களா, இது வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து தேவையில்லாத ஏதோ, அதாவதுங்க நம்ம நினைப்புக்கும் நடப்புக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் வந்து கவலையா பரிணமிக்குதுங்க. நம்ம ஒண்ணு நினைப்போம், அது வேற ஒண்ணு நடந்துருமோ அப்படிங்கிற அந்த கற்பனையா வலை பின்னிக்கிறதுல வந்து கவலை வருது. அப்புறம் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் சூழல்ல நடக்கிற நிகழ்வுகளுக்கும் இருக்கிற முரண்பாடு வந்து கவலையா மாறுது. ஆனா வந்து நான் ஒரே ஒரு சிறிய கதையை மட்டும் சொல்றேங்க, இது மூலமா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு கிடைக்கலாம். இப்போ ஒரு மான் இருக்கு. அந்த மான் வந்து மாசமா இருக்கிற அந்த மான் வந்துங்க டெலிவரி டைம் ஆயிருது. ஆச்சுங்களா, அது நடந்து போயிட்டு இருக்க வயிற்று வலி வந்துருது, அது குட்டி போற சுச்சுவேஷன் வந்துருது. அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஆப்போசிட்ல ஒரு மரம் எரிஞ்சிட்டு இருக்குது. ஆச்சுங்களா, எரிஞ்சிட்டு இருக்குது இந்த பக்கம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு வேடன் வந்து அம்பு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அம்பு விடுறதுக்கு குறி பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு புலி வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. ஆச்சுங்களா, அந்த மானை சுத்தி நாலு பக்கமும் நாலு 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 எதிர்வினைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஓடுனா நெருப்புல சிக்கிடணும், இந்த பக்கம் ஓடுனா குழியில விழுந்துடணும், இன்னொரு பக்கம் பார்த்தா வேடன் அம்பு விட்டுருவானாட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புலி நம்மள சாப்பிட்டுற மாட்டு இருக்கு. அந்த மான் என்ன, இது எல்லாத்துக்கும் மேல அது ஒரு டெலிவரி பெயின்ல குட்டி போடுறக்கு இதுல இருக்கு. ஆனா இந்த மான் என்ன டெசிஷன் பண்ணுச்சுன்னா, இதை சுத்தி இருக்கிற நிகழ்ச்சிகள் எதைய பத்தியும் கவலைப்படாம தன்னுடைய கடமை என்ன, மானா பிறந்த கடமை தனக்கு ஒரு தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக ஒரு குட்டி போடணும் அப்படிங்கிறது. அதுக்கு அது எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு குட்டி போடுறதுல மட்டும் கவனத்தை செலுத்திச்சுங்களாமா. நம்ம குட்டி போடுறதுல கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது தானாவே வந்து ஒரு மிகப்பெரிய இடி இடிச்சு, ஆச்சுங்களா, இடி இடிச்சு மழை கொட்ட ஆரம்பிச்சது. வேடன் மானுக்கு புரி வச்ச அம்பு வந்து அந்த புலியை போய் தாக்கிடுச்சு. அந்த இடி இடிச்சு வர்ற மழையில அந்த மரம் எரிஞ்சிட்டு இருந்த மரம் வந்து அணைஞ்சிருச்சு. மான் வந்து குட்டி போட்ட உடனே அது அமைதியா அந்த பக்கம் அப்படியே போயிருச்சுங்களாம். அந்த வேடன் வந்து அந்த புலி எடுக்கிறதுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து பல பல சிக்கலான சூழல்கள் வரும்போது நம்ம மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவனுடைய பாற்பட்டு இறைவன் மேல பாரத்தை போட்டு நம்முடைய கடமை என்னவோ நம்முடைய வாழ்க்கை முறை என்னவோ அதுல வந்து முழுமையா கவனம் செலுத்தி போனோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து கவலைங்கிறது வந்து கடந்து போகலாம். ஆனா வாயில சொல்றது இது சுலபம்ங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனையான வலைகளை பின்னிட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்போம். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து நான் கதை சொல்றதுனாலயோ இல்ல சில விளக்கங்கள் கொடுக்கறதுனாலயோ சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்க போறது இல்லை. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, ஒரு ஒரு இன்னொரு சயின்டிஃபிக்கா சொல்றோம்னா அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்களேன். அந்த ப்ராப்ளமா தெரியுது, ஒரு பிரச்சனை பிரச்சனையா தெரியுதுன்னா அதை விட பெரிய பிரச்சனை ஒன்று வரும்போது இது வந்து பிரச்சனையா தெரியாது. நான் என்ன சொல்றேன்னாங்க, இந்த பிரச்சனையும் நீங்க பிரச்சனையை பாக்குறத விட்டுட்டு நம்ம கடமை என்னவோ அதுல முழுமையான கவனத்தை வச்சுட்டு நம்ம வந்து பிரச்சனைகளை விட வலிமையானவர்களா மாறுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். அப்போ ஒண்ணு இல்லை, இப்ப பாருங்க உங்ககிட்ட இருக்கிற முழு முதல் வலிமை என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற வித்து சக்தியில மிகப்பெரிய வலிமை. ஆச்சுங்களா, நீங்க தனியாலா போராட முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்க வீணடிக்காம காத்துட்டு இருக்கிற வித்து சக்தி வந்து உங்களுக்கு பல நூறு உயிர்களோட சக்தி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால நான் என்ன சொல்றேன், முழுக்க முழுக்க ஒரு 48 நாள் பிரம்மச்சரிய விரதத்துல கண்டினியூ பண்ணி வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு கற்பனையான வலைகள்லாம் வந்து மறைய ஆரம்பிச்சு நீங்க ஒரு தனி ஸ்டாச்சுவா மாற ஆரம்பிச்சிருவீங்க. பீஷ்மர் மாதிரி அப்படியே ஒரு தன்னம்பிக்கை மிக்க மனிதனா மாறுவீங்க. அது எப்போ அப்படின்னா வித்து சக்தியை
சேமிக்க 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 இந்த கற்பனையான வலைகள் தானாகவே குறையறக்க ஆரம்பிக்கும், அல்லது அந்த பிரச்சனைகளை விட நீங்க வலிமையான மனிதரா மாறுறக்க ஆரம்பிப்பீங்க. சோ இது வந்து ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன் வந்து நீங்க வந்து ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு மனசை வந்து ஃப்ரீயா விடுங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, அளவுக்கு மீறி பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஹிந்துக்கள் வந்து சிவன் சிவனை சிவனடியில் விட்டுறலாம் அப்படிம்பாங்க, சிவனோட பாதத்துல வச்சிடலான்னு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன் நிலை அப்படிங்கிறது மனசுல எதையுமே நினைக்காம சூன்யத்துல லயிச்சு மனசு ஸ்டன் ஆகி நின்றும். அந்த ஸ்டன் ஆகி நிக்கிறதுல நீண்ட நேரம் இருக்கும்போது சும்மா இருக்கிறது அப்படிம்பாங்க. நீண்ட நேரம் இருக்கும்போது தானாவே இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம அது நம்ம கற்பனையான வலைகளா இருந்தாலுமே அதுக்கான தீர்வுகளுக்கான வழிகளை ஏற்படுத்திட்டு இருக்கும் ஆச்சுங்களா. இது அடுத்து கவலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வேற விதங்கள்ல எந்த விதத்துல சொல்யூஷன் கொண்டுட்டு போனாலும் நம்ம கிட்ட வந்து ஒரு வலிமை அதிகமாகும் போதுதான் தீர்வு தெளிவான தீர்வா கிடைக்கும். அப்புறம் வந்து 98% நம்ம கற்பனை நினைக்கிற விஷயம் நடக்கிறது இல்லை அப்படிங்கும் போது நாம ஏன் கற்பனையை நினைக்கணும், நாம ஏன் கற்பனையை வலை பின்னிக்கணும்? எல்லாத்தையும் ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுருங்க. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நடக்கிற மாதிரி நடக்கட்டும், நடக்கிற மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு விட்டா எல்லாமே சரியாயிரும். இது வந்து என்னோட வாழ்க்கையில கூடங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும். நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல எங்க தந்தையார் வந்து காலம் ஆயிட்டாரு, நாங்க சின்ன பையனா இருக்கும்போதே. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா வந்து மேல்மருவத்தூர் மாலை போட்டு போறதுக்கு வேண்டுதல் இருக்காங்க. நான் அம்மா தம்பி எல்லாரும் மாலை போட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைங்க, கையில பணம் சுத்தமா கிடையாது ஆச்சுங்களா, சுத்தமா இல்லை. பேங்க்ல வந்து எங்க அப்பா பேர்ல வந்து ஐயா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு ஒரு 50,000 வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க, ஒரு காலமானதுனால எங்க பாதுகாப்புக்காக. அப்போ நாங்க ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எங்க 18 வயசு வந்தோடனே எடுக்க வேண்டிய பணம், அதை எடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்ததுக்கு மாலை போட்டு போறதுக்கு ஒரே வாரம் தான் இருக்கு, கையில பணம் இல்லை, எப்படி போறது, அங்க செலவுகள் இருக்கு, மாலை போட்டு போற இடத்துல கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை வரும்போது எதுவுமே யோசிக்க முடியலைங்க. போகணும், ஓம் சக்தி நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில விட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுங்க, அந்த பேங்க்ல இருந்து கால் வருது. ரெண்டு இல்ல 3 நாள்ல கால் வந்து அதாவது ஃபிக்ஸட் டிபாசிட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ தூரம் மெச்சூர் ஆகிருக்கோ நீங்கள் அது கழிச்ச அதை வந்து நீங்கள் இந்த வீக்லேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபோன் வருது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு பாருங்க. அதாவது அதுக்காக பயந்துட்டு எங்கள் கையில் எங்கே பணம் இருக்குது, நான் எங்கே போக போகிறேன், நான் போகல அப்படின்ட்டு விட்டுட்டோம், இல்லை புக் பண்ணி வச்சுட்டு நம்ம கவலைப்பட்டு வருத்தப்பட்டுட்டோ இல்லாமல் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இப்போ எங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்ததுனால நாங்க வந்து அந்த அதை நேரடியா பார்க்க முடிஞ்சதுங்க. அந்த சக்தி வந்து நேரடியா பார்க்க முடிஞ்சது, ஓம் சக்தி தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு அப்படிங்கிறத விட அந்த மன அமைதியும் அந்த கண்டிப்பா கடவுள் வழி காட்டுவாரு அப்படிங்கிறதுல ஒரு ஒரு இருந்த உறுதி வந்து அந்த கற்பனையான வலைகளை மீறி அந்த இடத்துல வெற்றி பெற வச்சதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டு சூழ்நிலை இல்லைங்க, கற்பனையா வலைகள் தோன்றிட்டு தான் இருக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு வேதாத்ரி மகரிஷி வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு, தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, அப்போதை கப்போதே அளிக்கும் சரி சரி விளைவு அப்படின்பாருங்க. அதாவது நம்மளா தப்பு தப்பா கற்பனை பண்ணிட்டு அது நம்ம ஒன்னொன்னு எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து அது இயற்கை விதிக்கு மாற போற மாதிரி இருக்கும்போது அது நடக்காது ஆச்சுங்களா. நமக்குன்னு வந்து சேர வேண்டியது நம்ம கிட்ட தானா வந்து சேரும், அதை யாருனாலே தடுக்க முடியாது. நமக்கு வராத விஷயத்தை நினைச்சிட்டு கற்பனையா கவலைப்பட்டாலும் அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம் ஆச்சுங்களா. ஸோ நான் இது இந்த இந்த கவலை பத்தி வந்து விட்டு விட்டா நான் சொல்லியிருக்கிறேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது சொல்லும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா என்னால விளக்கம் கொடுக்க முடியும்னு நம்புறேங்க. நீங்க இமெயில் பண்ணுங்க, நான் அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் பண்ண முடியுமா பாக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கற்பனையா இருக்கிற வலையை கவலையை விட்டுருங்க முதல்ல. இது வந்து ரொம்ப அடிப்படை, இது வந்து மனுஷனோட சக்தியை உறிஞ்சிரும் ஒட்டுண்ணி மாதிரி. இந்த கற்பனை வலையை விட்டுட்டு போல்டா ஸ்ட்ராங்கா என்னால முடியும், நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறது சிவனே உள்ள இருக்காரு, சக்தியே உள்ள இருக்கு, அதனால நம்மனால முடியாது எதுவும் இல்லை, கடவுள் வந்து நம்மளை வழி நடத்திட்டு போவாரு, நல்ல வழியில தான் நம்ம போவோம், நினைக்கிறது நடக்கும், வெற்றி அடைவுன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருங்க. கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம மேல இருக்கிற சக்தி, நமக்கு மேல இருக்க சக்தி இருக்கு, அது நமக்கு துணையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பாசிட்டிவா நம்ம போகும்போது கண்டிப்பா கண்டிப்பா வந்து
கவலைங்கிறது கவலைங்கிற அந்த பூதத்திலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஆச்சுங்களா. ஸோ இதுக்கு மேலே இது சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் விஷயமா நீங்கள் கேட்கணுன்னாலும் தாராளமாக எனக்கு வந்து பர்சனல் மெயில் ஐடி celibacyin@gmail.com அதுக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லி ஆன்சர் போடுறேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.